மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சி குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகி சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசெகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவாம மகிமை அனுபவத்தில் பிரதோஷமா அனுபவம்னு பார்த்துட்ருக்கோம் அவருக்கு நெஞ்சு வலி ஒரு மணி நேரத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கேன் டைம் ஆகிடுத்து நேராக ஆஸ்பத்திரி போகலை நான் பெரியவாலை பார்க்கணும் பெரிவாட்டை சொல்லிவிட்டு போகணும் பெரியவாட்டை நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு வந்திருக்கேன் பெரியவாலை பார்த்துட்டார் மாமியை உள்ள ஒரு கைங்கறி அன்பர் சாப்பாடு தரலான்னு மாமியை கூப்பிட்டுருக்கா மாமி போயிருக்கா இவர் இங்கே பெரியவாட்டை வந்துட்டார் கஷ்டப்பட்டு யாரோ அன்பர் கூட்டிட்டு போயிருக்க உடம்பு முடியல உடம்பெல்லாம் பதட்டமாக இருக்கு பிரதோஷ மாமாவுக்கு மாமியை வந்துட்டா மாமாவை எங்கே ஊட்டமாக தேடுறா காணும் எங்கடா இருக்கார் மாமா இவர் உடம்பு முடியாமல் இருந்தார் அப்படின்னு பார்க்குறப்ப பெரியவாட்டை இருக்கிறத பார்க்குற பிரிவாகிட்ட வர பிரதோஷமாக பிரிவாக பார்க்குற இப்போ நம்மெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரார்த்தனைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மெல்லாம் அதைத்தான் சொல்லுவோம் ஒரு தெய்வத்திடமோ மகானிடமோ போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வீடு நல்லபடியாக முடியணும் நான் நினச்சபடி எல்லா வசதிகளையும் அந்த வீட்டில் கொண்டு வரணும் அதற்கான பொருளாதார வசதியை நீ தான் கொடுக்கணும் அப்படிலாம் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் நமக்கு உடம்பு இதான ப்ராப்ளம் ஆகி ஒரு செக்கப்புக்கு போயிருக்கோன்னே சுவாமிகிட்ட போகிறோம் மகான்கிட்ட போகிறோன்னா நான் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் எல்லா ரிசல்ட்டும் நல்லபடியாக வரணும் எனக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது பிரார்த்தனை பண்ணுறோம் சந்தோஷமா அங்கே பெரியவாட்ட போய்ட்டு பெரியவா எனக்கு நெஞ்சு வலி நான் ஒரு மணி நேரத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் என்னை காப்பாற்றணும் சொல்லலை சொல்லலை ஏன்னா அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு பெரியவளை பற்றி தெரியும் இப்போ ஏடிஎம் மிஷினுக்கு போகிறோம் ஏடிஎம் மிஷினில் போய் நம்ம எதனே சொல்கிறோமே நான் கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு ஒரு இருபத்தஞ்சரூவா பணம் வேணும் கார்டை போடுறோம் நம்பர் அடிக்கிறோம் பணம் வருது நம்ம கஷ்டத்தை சொல்லி ஏடிஎம் மிஷின் பணம் கொடுக்குறதா இல்லை நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அதை போட்டோன்னு எடுக்கிறோம் அதுபோல் நம்மளோட அக்கௌண்ட்டில் புண்ணியம் அப்படின்னு ஒன்று இருந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் நேர்மை அப்படின்னு ஒன்று இருந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் உண்மை அப்படின்னு ஒன்று இருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு எல்லாமே நல்ல விதமாக தான் நடக்கும் நம்ம யார்த்தையும் சொல்ல வேண்டாம் நல்லது பண்ணுறவன் நல்லது செய்கிறவன் சேவை செய்கிறவ நான் இதெல்லாம் பண்ணுறேன் சொல்ல வேண்டாம் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நான் பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்தேன் சொல்ல வேண்டாம் யாருக்கு தெரியும் தெய்வத்திற்கு தெரியும் மகானுக்கு தெரியும் குருவுக்கு தெரியும் அவ்வளோதான் அது இதெல்லாம் போய் நம்ம விளம்பரம் தேடக்கூடாது நம்ம சொல்லவும் கூடாது பிரதோஷமாக அப்படிப்பட்டவர் அவர் போய் பெரியவாட்டை சொல்லுவாரா பெரியவா நெஞ்சு விழுக்கிட்டு பிரிவா அப்படியே பிடிச்சுட்டே எழுது நான் ஒரு மணி நேரத்தில் மெட்ராஸ் இருக்கணும் புரியவா எனக்கு ஏதாவது கார் ஏற்பாடு பண்ணி கொடுக்க பிரியவா நான் நல்லபடியாக வரணும் பிரியவா ஒன்றும் சொல்லலை அங்கே நிற்கிறார் பெரியவாட்டை போயிட்டு பெரியவாட்டை நின்று கொண்டு அவரத பேசலான்னு பார்க்குறார் குரல் வரல என்னங்க ஹார்ட் அட்டாக்கு மனுஷனுக்கு வலி வந்துட்டே இருக்குது இதயத்தில் அந்த அவஸ்தையில் பேச முடியுமா இதான வார்த்தைகளை கூட்டி ஒரு ஒரு வாக்கியத்தை தயார் பண்ண முடியுமா அந்த இடத்துல சொல்ல முடியுமா இவரால் முடியல நிற்கிறார் அந்த இடத்துல பெரியவளுக்கு தெரியாத இவர் யார் என்ன பக்தி என்ன செஞ்ச புண்ணியம் என்ன என்ன வாழ்க்கை பெரியவளுக்கு தெரியாத பிரதோஷ மாமாவை பற்றி அப்படியே சலனம் இல்லாமல் அவரை பார்த்துட்டே பெரியவா பெரியவ பார்த்துட்டுருக்க அப்போ பிரதோஷம் மாமா ஒரு தேவாரம் பாடுகிறார் பாடுங்கோனே அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் ஒரு தேவார பாடலை கொண்டு வரார் பெரியவா முன்னாடி சொல்கிறார்னா எவ்வளவு மனப்பக்குவம் இருக்கணும் பிரதோஷ மாமாவுக்கு அந்த பாட்டை சொல்லி தன்னோட நிலைமையை சொல்கிறேன் அந்த பாட்டில் தன்னோட அந்த பாட்டு அப்படி தான் இருக்கும் அது திருவாவடுதுறை பதிகம் அது திருவாவடுதுறை தேவாரம் அது திருவாவரதுரை உங்களுக்கு கும்பகோணத்திலேருந்து மாயவரம் போகக்கூடிய மார்க்கத்தில் திருவாவடுதுறை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தலம் ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம் அதாவது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தமிழை வளர்த்து பக்தியை வளர்த்து பற்றை வளர்த்து ஒரு சேவை மனப்பான்மைனா என்னன்னு சொல்லி நமக்கெல்லாம் பலவற்றை சொல்லி கொடுத்த ஆதீனங்களுள் திருவாவடுதுறை ஆதீனம் ரொம்ப பிரதானமான ஆதீனம் ரொம்ப புராதனமான ஆதீனம் அந்த ஆதீனத்தில் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ பீடாதிபதிகள் பட்டத்தில் இருந்து கொண்டு இந்த மனித குலத்தை நல்வழிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த திருவாவூடு பாடப்பட்ட ஒரு தேவார பதிகம் அந்த பதிகத்தை தான் பிரதோஷமாக மகா பிரியவாளுக்கு முன்னாடி பாடுறதுக்கு ஆரம்பிக்கிறேன் எப்படி பாடுகிறார் இப்போ ஒரு பாட்டு பாடணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா நம்ம நல்ல உடல்நிலை இருக்கணும் குரல் வளம் இருக்கணும் நல்ல மனநிலை இருக்கணும் இப்போ திடீர்னு கைத்தலை நிறைகணி அப்ப முடவல் பொறி அப்படின்னு நான் பாட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தெளிவாக இருக்கணும் சுய நினைவு இருந்தால் தான் வரும் ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹார்ட் வழியில் துடிக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீ இதை பாடின கைத்தலை நிறகணி அப்படிதான் வரும் குரல் வரும் அடுத்தடுத்த வார்த்தைகள் உடனே சேர்ந்து கொண்டு வராது வராது எல்லாம் துண்டு துண்டாக வந்து நிற்கும் அது மாதிரி தான் மகாபிரிவாளுக்கு முன்னாடி அந்த திருவாவடுதுறை பதிகத்தை பிரதோஷமாமா பாடுகிறார் பாடுகிறன்னு சொல்லக்கூடாது சொல்கிறார் துண்டு துண்டாக வார்த்தைகள் வந்து விழுகின்றன அந்த இடத்துல விழுறது மகாபிரிவா உட்காந்து கேட்டுருக்கார் அவருக்கு தெரியாத மகாபிரிவாளுக்கு தெரியாத விஷயமா அவர் கேட்டுருக்கார் இவர் துண்டு துண்டா வார்த்தைகளை உடைச்சு உடைச்சு அந்த இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார் அவருடைய துணைவியார் யார் மனைவி பிரதோஷ மாமவுடைய மனைவியும் பக்கத்தில் கண்களில் ஜலத்தோடு இருக்கா நேரமாயின்னு இருக்கே ஒரு மணி நேரத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காளே அப்படிங்கிற கவலையோடு நின்று கொண்டிருக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்